ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ இதில் வந்து 6 மார்க், 12 மார்க், 15 மார்க் எல்லாமே இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு மாடல் வந்து காட்ட போகிறேன். ஒரு கொஸ்டின் எடுத்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் எழுதி காட்ட போகிறேன். ஸோ இந்த மாடல் பேஸாக வச்சுட்டு உங்களுடைய ஒரு ஸ்டைல்னு இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 கொஸ்டின் கேட்குறதா இருந்தாலும் ஒரு 10 கொஸ்டின் ரொம்ப பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிடணும். 3 கொஸ்டின் பார்ஷியல் அண்ட் 2 கொஸ்டின் மினிமம் ஆவரேஜ். இப்படி பண்ணாலே வந்து நல்ல ஸ்கோர் கிடைக்கும். நம்ம இங்கே வந்து திங்க் பண்ணுவோன்னா எல்லாமே சூப்பராக பண்ணுவோன்னு, பட் எவ்வளோதான் நல்லா படிச்சிருந்தாலும் இந்த ரேஞ்சில் பண்ணாலே ஹை ஸ்கோர் கிடைக்கும். இதுலேருந்து லோவாக போகும்போது தான் நமக்கு வந்து ஸ்கோர் வந்து கம்மியாகும். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், நிறைய பேர் வந்து அதாவது மெட்டீரியல் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ உடனுடனே வந்து கொஞ்சம் நான் எனக்கு வந்து தெரியுது இந்த வீக்குக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நீங்கள் இந்த 2 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்றது. பட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து எல்லாமே ஸ்பீடாக, ஏன்னா கேட்குற எல்லாருக்கும் நாங்கள் வந்து பதில் சொல்லி ஆகணும். ஸோ நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் ஓரளவுக்கு லைன் பை லைனாக தான் வர முடியும். நிறைய பேர் கமெண்ட்லேயும் யூடியூப்பில் ரிப்ளை பண்ண முடியாமல் நீங்கள் எதுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க அப்படி தான் வந்து கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் ரியலாகவே ரொம்ப டஃப்பாக இருக்குது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்னதான், இது வந்து ரொம்ப லோ மெம்பர்ஸை வச்சு பண்ணுறது தான். ஸோ ஒரு 3 மெம்பர்ஸ் தான், எங்களால் என்ன முடியுதோ அதை வந்து நாங்கள் ஸ்பீடாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் 4 o'clock இந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கான கண்டென்ட், டாபிக் 2 தான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையிலேவே வந்து கொடுத்துருவோம். ஸோ இதுதான், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இது வந்து 6 மார்க் வந்து எப்படி எழுதணும், ரெண்டு லாங்குவேஜ்லேயும் நான் வந்து எழுதி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் அண்ட் செகண்ட் தமிழ். ஸோ இந்த லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் டிஎன்பிஆர்சியில் இதுக்கான மாடல் தான் வந்து தரலை, மாடல் கொஸ்டின் தான் கொடுத்தாங்க. தவிர்த்து இந்த பேஜஸ் இதெல்லாம் வந்து நமக்கு ஒன்ஸ் எக்ஸாம் நடந்தால் தான் தெரியும். ஸோ 2019 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மார்க்ஸ் வந்து கேட்டாங்க. ஸோ 3 மார்க்ஸில் 7 லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது 6 மார்க்ன்றதுனால அப்படியே டபுள் ஆகும். அதனால் இதில் வந்து 14 லைன்ஸ் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நடுவில் கொஞ்சம் ஹைலைட் ஆகிடுச்சு, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் 14 லைன்ஸ் வந்து வரும், 14 லைன்ஸ் மேக்ஸிமம் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதை பேஸாக வச்சுட்டே இந்த இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே வந்து லோக் அதாலத், இதனுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் இதை தான் நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ நம்ம நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லோக் அதாலத் பற்றி நான் ஒரு 15 மார்க் கேட்டாலும் எழுதுகிற அளவுக்கு தான் ஆன்சர் வந்து கொடுத்துருக்கேன். லோக் அதாலத்னா என்ன, அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அதனுடைய கம்போசிஷன் என்ன, அண்ட் மெம்பர்ஸ், ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ், அப்புறம் அதனுடைய ப்ரொவிஷன்ஸ், இம்பார்ட்டன்ஸ், பெனிஃபிட்ஸ். பட் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 15 மார்க் ரேஞ்சில் கேட்டால் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஒரு 6 மார்க்கில் வந்து கேட்டால் அங்கே வந்து எந்தெந்த விஷயத்தை வந்து இதில் வந்து தரலாம், நீங்கள் வந்து எல்லாமே படிச்சுக்கணும். படிக்கும்போதே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடக்கூடாது. ஆனால் க்வெஸ்சன் கேட்டால் எந்த விஷயம் அவங்க கேட்குறாங்கன்னு பாருங்கள். இங்கே வந்து இந்த இதில் வந்து பாருங்கள், ஸ்ட்ரக்சர் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன ப்ரெசென்ட் பண்ணணுன்றத நான் வந்து கிளியராக வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் அது அப்படியே வந்து எல்லாமே வந்து ப்ரெசென்ட் பண்ணிடணும் அப்படின்னா தான் சூப்பராக மார்க் வரும் அப்படி கிடையாது. அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் அந்த டாபிக் ரிலேட்டடாக எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம், ஆனால் அவங்க கேட்குற விஷயம் ஸ்ட்ரக்சர் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் தான் கேட்குறாங்க. அதனோட கட்டமைப்பும் முக்கியத்துவம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் ஆன்சர் வந்து தரணும். அதுவும் ஒரு 14 லைன்ஸ்க்குள்ளே இந்த விஷயத்த வந்து ஃபில் பண்ணிடணும். ஆல்ரெடி நான் வந்து 6 மார்க் வந்து சொல்லியிருக்கேன், டைம் வந்து 2 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ சொல்லியிருக்கேன், எனக்கு சரி ஞாபகம் இல்லை, அது வந்து பார்ப்போம். ஆல்ரெடி நான் டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன டைம் தரணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை ஒரு தடவை ரெஃபர் பண்ணுறேங்க டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி. இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா லோக் அதாலத், அதனுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே ஹெட்டிங் வந்து போட்டுக்கலாம், லோக் அதாலத். இந்த ஆன்சர்ன்ற இடத்துல மேக்ஸிமம் ஹெட்டிங் வந்து கொடுத்துக்கலாம், லோக் அதாலத் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனுடைய ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்டாக வந்து இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து எந்த கேள்வியாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதை பற்றி வந்து 1 or 2 லைன் வந்து நீங்கள் எழுதணும். இதுதான் வந்து ஏன்னா கரெக்ஷன் பண்ணுறவங்க அந்த விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. அதை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு அதை தெரியுதா, பேசிக்காக தெரியுதான்னு அது அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்லேயே தெரிஞ்சிடும். ஸோ இங்கே நம்ம லோக் அதாலத் பற்றி இதை வந்து எழுதிடலாம். லோக் அதாலத் இஸ் ஒன் ஆஃப் தி substitute
dispute, redressal mechanism. So, கொஞ்சம் தமிழ் மீடியம் எழுதுறவங்க இந்த இடத்த ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் பட் மேக்ஸிமம் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருமே ஃபுல்லாகவே பாருங்கள் பிகாஸ் நான் சில விஷயம் வந்து நடுவில் நடுவில் தான் சொல்கிறேன் அதை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இங்கே வந்து ஆர்டிக்கல் 39A இதில் வந்து கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃப்ரீ லீகல் எய்டு இல்லை இந்த பாயிண்ட்டு கூட தேவையில்லை ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இங்கே வந்து அந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் இம்பார்ட்டன்ஸை வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து மொத்தமாக 14 லைனாக ஸோ மெயினாக இதுக்கு ஒரு 3 லைன் போயிடுச்சுன்னா 5-5 லைனாவது அவங்க கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ணணும் அவங்க வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் அதுக்கு தான் வந்து அடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்து தரணும் ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் லோக் அதாலத் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய காம்போசிஷன் வந்து சேர்மன் அண்ட் 2 மெம்பர்ஸ் அண்ட் 1 சோஷியல் ஒர்க்கர் ஸோ நான் இதில் எழுதும்போது கொஞ்சம் பெருசாக எழுதுறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதாக கூட எழுதிலாம் 1 சோஷியல் ஒர்க்கர் வந்து இருக்காங்க அண்டு இதிலே வந்து இந்த சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சிட்டிங் ஆர் ரிட்டையர்டு ஜுடிஷியல் ஆஃபீஸராக இருப்பார் அண்ட் அதர் 2 மெம்பர்ஸ் வந்து லாயராக வந்து இருப்பாங்க அது ரொம்ப தேவையில்லை இதனுடைய ஸ்ட்ரக்சரில் இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து சேர்த்து வந்து கொடுத்துருங்க அதாவது லீகல் சர்வீசஸ் ஆக்ட் 1987 படி பார்த்தீங்கன்னா Decision made by Lok Adalat is considered to be the verdict of civil court. ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் எதுவோ எதை கொடுத்தா நல்ல ஸ்கோர் வருமோ அந்த பாயிண்ட் அதுவும் இல்லாமல் அவங்க கேட்கறத ஃபுல்ஃபில் பண்ணணும் இஸ் கன்சிடர் டு பி வர்டிக்ட் ஆஃப் சிவில் கோர்ட் அதுக்கப்புறம் இதனோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் நீட்டாகவே ப்ரெசன்ட் பண்ணுங்க இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆஃபர் ஸ்பீட் ஆஃப் செட்டில்மெண்ட் மேக்ஸிமம் இந்த மாதிரி சின்ன சின்ன கோர்ட்டு தான் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேசஸை வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு தான் அண்ட் மோஸ்ட் கேசஸ் டிஸ்போஸ்டு வந்து இன்னியா சிங்கிள் டே ஒரே நாள்லேயே முடிச்சிடுறாங்க இன்னியா சிங்கிள் டே அதுக்கப்புறம் நோ கோர்ட் ஃபீ கோர்ட் ஃபீஸ் கிடையாது மேக்ஸிமம் நீங்கள் நிறைய சென்டென்ஸாக படிப்பீங்க பட் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி இந்த மாதிரி 6 மார்க்கில் தான் ஒரே லைன்லேயே வந்து கொஞ்சம் முடிக்க வந்து பாருங்கள் ஏதாவது உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஏதாவது தெரிஞ்சால் கூட நீங்கள் வந்து சொல்லலாம் ஸோ ஏதாவது வந்து இந்த மாதிரி 17 அதாவது இவ்வளோ கேசஸ் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ பெண்டிங் கேசஸ் ஹைகோர்ட்டில் இருந்தது அது கூட டிஸ்பியூட் ஆகியிருக்கு ஸோ இது வந்து 16.9% ஆஃப் கேசஸ் சால்வ்டு
pending cases are solved in last 2 years அந்த மாதிரி இங்க வந்து ஆக்சுவலி நம்ம நோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். இது எல்லாமே நீங்க வந்து ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க. பட் ஒரு 6 மார்க் வரும்போது என்ன ப்ரெசன்ட் பண்ணணுமோ அதை வந்து ஸ்பீடா எது அவங்க கேட்கறாங்க அந்த கேட்கறதுல நம்ம படிச்சிருக்கிறதுல எது முக்கியம். இப்ப நீங்க காம்போசிஷனே இதை எடுத்து எல்லாமே வந்து இங்க வந்து எழுதிட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்சது பேப்பர். அவங்க கேட்டதை பாதி ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அவங்க வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்களா இல்லை ரெண்டு க்வெஸ்சன் கேட்குறாங்களான்னு பார்க்கணும். அவங்க கேட்கறது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணாதான் நமக்கு வந்து ஸ்கோர்ன்றது கிடைக்கும். ஸோ இப்படி இருந்ததுன்னா மேக்ஸிமம் எப்படி ஸ்கோர் தருவாங்கன்னா லோக் அதாலத் எழுதியிருக்காங்களா ஓகே மேக்ஸிமம் ஒரு 6 மார்க்னா வந்து ஒரு 4 மார்க் கிட்ட தருவாங்க. ஓகே இதுக்கு ஒரு 1 மார்க் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்களா இதுக்கு ஒரு 1.5 மார்க் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்களா 1.5 மார்க் அந்த மாதிரி 4 மார்க்ஸ் வந்து தருவாங்க. ஸோ இதே நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சரை மட்டும் எழுதியிருந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் ஒரு 2 மார்க்கு ஹெட்டு இந்த இது இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு 1 மார்க்னு 3 மார்க் தான் தருவாங்க இம்பார்ட்டன்ஸ் சொல்லலைன்னா. ஸோ கொஞ்சம் படிக்கும் போது கிளியராக படிச்சுக்கோங்க அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் என்ன அந்த கேள்வியில் வந்து இருக்குது எப்படி அதுக்கு ப்ரெசன்ட் பண்ணணும் அதை வந்து கிளியராக தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம் கட்டமைப்பு மற்றும் முக்கியத்துவத்தை விளக்குங்கள். ஸோ நம்ம வந்து இங்கே மக்கள் நீதிமன்றம்னு எழுதிடலாம். மக்கள் நீதிமன்றம் மக்கள் நீதிமன்றம் என்பது தகராறு தீர்க்கும் மாற்று வழிமுறைகளில் ஒன்றாகும். ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோவில் தான் 12 மார்க் 15 மார்க் தான் எப்படி எழுதணும் காட்டுவேன். ஸோ இப்போ இதே வந்து இதே கொஸ்டினை உங்களுக்கு 12 மார்க் கேட்டாங்கன்னா நான் இதே ஒரு கொஸ்டினை வச்சு 12 மார்க் 15 மார்க் எல்லாமே எழுதி காட்டுறேன். ஸோ அடுத்த லைனே நம்ம வந்து 12 மார்க் 15 மார்க் தான் கேட்கும்போது நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இதனுடைய கட்டமைப்பு அமைப்புனே கூட எழுதலாம். இதனுடைய அமைப்பு வந்து தலைவர் 2 உறுப்பினர்கள் மற்றும் எக்ஸாமில் வந்து கொஞ்சம் இந்த அண்டு அந்த சிம்பிள் தான் போடுறதான் விட்டுருங்க அதெல்லாம் வந்து நோட் பண்ணுவாங்க. ஒரு சமூக சேவகர் அதுக்கடுத்து சட்ட சேவைகள் அதிகார சபை லீகல் சர்வீசஸ் சட்டம் சட்ட சேவைகள் அதிகார சபை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 87 லோக் அதாலத் சில வேர்டு தான் வந்து ஈவன் நம்ம புக்கிலேயே கூட அது இங்கிலீஷில் லோக் அதாலத் இருந்தால் கூட புக்லேயும் லோக் அதாலத்னே இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயம் தான் நோட் பண்ணுறோம். ஸோ சில வார்த்தைகள் தான் அப்படியே இருக்கலாம். என்டையராக நம்ம அப்படியே தூய தமிழில் தான் எழுதணும்னா கண்டிப்பாக வந்து முடியாது. ஸோ லோக் அதாலத் மூலம் எடுக்கப்படும் முடிவு சிவில் நீதிமன்றத்தின் இதை வந்து குடிமை நீதிமன்றம்னு சொல்லலாம் சிவில் நீதிமன்றத்தின்
இந்த மாதிரி இந்த லைனை விட்டு வெளில போறது, இங்க வந்து குறுக்கி எழுதுறது, இந்த பழக்கம் தான் இருந்தா விட்டுருங்க, கண்டிப்பா அதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. தீர்ப்பாக கருதப்பட்டு தீர்ப்பாக கருதப்படும். ஸோ நீங்க வந்து அப்படியே படிச்ச மாதிரியே வந்து டெக்னிக்கல் வேர்டா டெக்னிக்கல் வேர்டா கொடுங்க, பட் வந்து ஒரு சென்டென்ஸ் எப்படி படிச்சிருக்கீங்களோ அதே மாதிரியே எழுதாதீங்க. கொஞ்சம் உங்கள் ஓன் வேர்டு, ஆனால் இப்போ வந்து இந்த சட்டம் என்ற வார்த்தை அதை தான் மாறக்கூடாது. லீகல் சர்வீசஸ் ஆக்ட்னா அப்படி தான் எழுதணும். ஸோ டெக்னிக்கல் வேர்டை டெக்னிக்கல் வேர்டாக வந்து தாங்க. அதுக்கப்புறம் இதனுடைய முக்கியத்துவம், நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதியிருந்தோம், தீர்ப்புகளை வேகமாக வழங்குகின்றது. அடுத்து செகண்ட் பாயிண்ட், மோஸ்ட் கேசஸ் டிஸ்போஸ்ட் இன் எ சிங்கிள் டே, ஒரே நாளில் பெரும்பாலான வழக்குகள் ஒரே நாளில் பெரும்பாலான வழக்குகள் தீர்க்கப்படுகின்றன. தீர்க்கின்றன அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லிடலாம். அதுக்கடுத்தது 6 மார்க் தானே, ஒரு ரெண்டு லைனை இதையே 4 லைனில் எழுதி மார்க் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்காதீங்க. கரெக்ஷன் பண்ணுறவங்க அவங்களுக்கும் எல்லாமே தெரியும். ஸோ உங்களுடைய பாயிண்ட்டை கொஞ்சம் குறுக்கி எவ்வளோ பாயிண்ட்டை வந்து நீட்டாக தர முடியுமோ அந்த அளவுக்கு தாங்க. இப்போ இதே இதை இந்த தீர்ப்புகளை வேகமாக வழங்குகின்றார்கள், அதே நம்ம 2 லைனில் கூட எழுதலாம். பட் நம்ம ஒரு 4 விஷயம் அழகாக கூர்மையாக சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் மார்க் வந்து நல்லா கிடைக்கும். அடுத்த பாயிண்ட் என்ன, நோ கோட் ஃபீ, கட்டணம் எதுவும் இல்லை. நீதிமன்ற கட்டணம் கூட எழுதிடலாம், கட்டணம் எதுவும் இல்லை. அப்படியே முன்னாடியே கொடுத்தா கூட வந்து ரீபே பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே வந்து இதை தான் நம்ம சட்டுன்னு சொல்ல முடியும். ஒரு 12 மார்க் 15 மார்க் வரும்போது அந்த லைனை கூட எழுதலாம். நிலுவையில் இருந்த இந்த இதை கூட இங்கேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 மேக்ஸிமம் எல்லாமே ஈவனாகவே இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும். நிலுவையில் இருந்த 17% வழக்குகளை தீர்த்து வைத்துள்ளது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக வந்து தாங்க. ஓரளவுக்கு ஏதாவது ஒரு ரிப்போர்ட் அந்த மாதிரி சொல்கிறது, அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடச்சா. அதனால தான் கரண்ட் அஃபேர்ஸில் சில விஷயம் நோட் பண்ணுங்க நோட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சு இந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணும்போது இங்கே வந்து எல்லாருக்குமே நல்லா பண்ணாலும் ஒரு 4 மார்க் கிடைக்குதுன்னா, நீங்கள் வந்து அந்த மாதிரி கரண்ட்டாக ஒரு விஷயத்த நோட் பண்ணி சொல்லும்போது உங்களுக்கு வந்து 4.5 மார்க் கிடைக்கும். இந்த மாதிரி 4 கேள்வியில் 6.5 மார்க் இம்ப்ரூவ் ஆனாலே 2 மார்க். அந்த 2 மார்க்கில் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு போஸ்டிங் கிடைக்குதுன்றத விஷயம் கூட உங்களுக்கு வந்து நிர்ணயிக்கப்படும். ஸோ இந்த 6 மார்க்குக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து எஃபர்ட் போடணும். அதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எப்படி வந்து உங்களுடைய பேப்பரை வந்து ரொம்ப வேல்யூ ஆக்கலாம், ஸ்டாண்டர்ட் ஆக்கலான்னு. ஸோ இப்படி தான், இப்படி பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 மார்க். இன்னும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸ் அதெல்லாம் தரீங்க பாருங்கள், அங்கே தான் வந்து உங்களுக்கு ஒரு 1.5 மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது எல்லாமே. ஸோ இதுதான் 6 மார்க் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெசன்ட் பண்ணுங்கள், இன்னும் நீட்டாக பண்ணுங்கள். இதை வந்து நான் இப்படி எழுதி காட்டும் போது என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்கும் இப்படி தான் ஆகுது, பட் நீங்கள் வந்து பேப்பரில் எழுதும் போது இன்னும் பெட்டராக வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சேமாக வர மாதிரி பாருங்கள், அதுதான் உங்கள் பேப்பரை வந்து ரொம்ப அழகாக காட்டும். அண்ட் எழுத்துக்களும் கொஞ்சம் வந்து நல்லா இதாக தாங்க, கொஞ்சம் ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் எழுத்துக்களும் நல்லா வந்து வரும், ஸ்பீடாகவும் இருக்கும், எழுத்தும் நல்லா இருக்கும். இதெல்லாமே த்ரூ அவுட் ப்ராக்டிஸ் மட்டும்தான். ஸோ இதுதான் ஓகே. இந்த வீக் டெஸ்ட்டை வந்து நீங்கள் எல்லாரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். கொஞ்சம் மெட்டீரியல்
வராதவங்க கூட நான் கொடுத்த கொஸ்டினுக்கு வேற எங்கேயாவது உங்கள்கிட்ட ஆன்சர் இருந்தால் கூட கொஞ்சம் படிச்சுக்கிட்டே இருங்க, நாங்களும் ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துட்றோம். தேங்க்யூ.